வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 தொற்றுக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சார்க் நாட்டு தலைவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்த ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லாவை விடுவிக்க அரசு உத்தரவு. குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்ட விதிகளில் புதிய விதிகளை சேர்த்தது மத்திய அரசு. பல்கலைக்கழக மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தும் வகையில் 210 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டுக்கான கணக்கெடுப்பு பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை. சட்டப்பேரவையில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டி மகளிர் காலிறுதிப் போட்டியில் ஜப்பான் வீராங்கனையை எதிர்கொள்கிறார் பி வி சிந்து. இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. எஸ் வங்கியை புனரமைப்பதற்கு ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளவுள்ள தேவையான அனைத்து திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்து இன்று பிற்பகல் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், பிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளனர். நாட்டில் கோவிட் 19 நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை பல்வேறு அமைச்சகங்கள், விளையாட்டு அமைப்புகள், தனியார் அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன. நாட்டில் கோவிட் 19 தொற்று பரவாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவசியமின்றி மக்கள் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும், மத்திய அமைச்சர்கள் எவரும் வெளிநாடுகளுக்கு செல்ல மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். அனைவரும் ஒருங்கிணைந்து பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநிலங்கள் ஒன்றிணைந்து இந்நோயை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். இதற்கிடையே கோவிட் 19 தொற்று பாதிப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாகவும், இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் இது பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் என்றும் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த தொற்றால் நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 75 உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும், கர்நாடக மாநிலம் கல்புர்கியைச் சேர்ந்த அவர் அண்மையில் சவுதி அரேபியாவில் இருந்து தாயகம் திரும்பியவர் என்று தெரிவித்துள்ளது. நோய் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் ஒத்திவைக்கப்படுவதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. IPL போட்டி தில்லியில் நடைபெறாது என்று துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா அறிவித்துள்ளார். அனைத்து செஸ் விளையாட்டுப் போட்டிகளையும் மே மாதம் வரை ஒத்திவைக்கப்படுவதாக அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவல் அச்சம் காரணமாக உத்தராகண்ட் மாநிலத்தில் அனைத்து பள்ளிகளையும் வருகிற 31 வரை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி ஆரம்ப பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிலையங்களும் இயங்காது என்று அம்மாநிலத்தின் கல்வித்துறை செயலாளர் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பொது தேர்வுகள் திட்டமிட்டபடி நடத்த வசதியாக பள்ளிகள் குறிப்பிட்ட தேதிகளில் மட்டும் இயங்கும். சர்வதேச அளவில் கோவிட் 19 தொற்றால் பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு எதிராக அந்நாடுகள் தொடர் தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றன. கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக உலகின் மிக உயரிய எவரஸ்ட் சிகரத்தில் ஏற வீரர்களுக்கு நேபாள அரசு தடை விதித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் 500 மேற்பட்டோர் கூடும் அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மோரிசன் தடை விதித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருந்த ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணியின் சுற்றுப்பயணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
கனடா நாட்டு பிரதமர் ட்ருடோவின் மனைவிக்கும் கோவிட் 19 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு நாடுகளில் திரைப்பட படப்பிடிப்பு மற்றும் படவிழாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் மே மாதம் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக துபாய் புனே விமானத்தில் எவரும் பயணம் செய்யவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தாலியில் 1000 பேர் உயிரை பலிவாங்கிய கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக ரோம் நாட்டின் அனைத்து கத்தோலிக கிறிஸ்தவ தேவாலயங்களும் மூடப்பட்டுள்ளன. அநேகமாக ஏப்ரல் 3 பிறகு இந்த தேவாலயங்கள் திறக்க வாய்ப்புள்ளதாக உலக கத்தோலிக கிறிஸ்தவ மத தலைவர் போப்பாண்டவரின் பிரதிநிதி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஞாயிறு ஆராதனைகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டில் பெரும் தாக்கத்தை உருவாக்கியுள்ள கோவிட் 19 வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்ளும் வகையில் அவசர நிலை அறிவிப்பை அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அறிவித்துள்ளார். நாட்டு மக்களிடம் உரையாற்றிய அவர், யூதர்கள் யூதர் அல்லாதவர் என எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் கோவிட் 19 வைரஸ் தொற்று தாக்கும் என்றார். எனவே நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் உயிரையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் 19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட 44 இந்தியர்கள் ஏர் இண்டியா விமானம் மூலம் இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் அழைத்து வரப்படுகின்றனர். பின்னர் ஜெய்சால்மரின் ராணுவ முகாமில் உள்ள மருத்துவ வசதி கொண்ட தனிமைப்படுத்தப்பட்ட சிறப்பு வார்டுக்கு இவர்கள் அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுவார்கள். இதன் பின்னர் அங்கு 14 நாட்கள் தீவிர மருத்துவ கண்காணிப்பின் கீழ் தங்க வைக்கப்பட உள்ளனர். குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் புதிய அம்சங்களை சேர்த்து மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பள்ளி மற்றும் காப்பகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் குறித்து காவல்துறையினர் தகவல் சேகரித்தல், வன்கொடுமைகளில் ஈடுபடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள் குறித்த தகவல்கள் ஆகியவற்றை வெளியிடுவது உள்ளிட்ட அம்சங்களில் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் பாலியல் காட்சிகள் தொடர்பான தகவல்களை வைத்திருப்பது, அதனை மற்றவர்களுக்கு அனுப்புவது ஆகியவை இணையதள குற்ற செயல்களாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. குழந்தைகள் தங்களை பாதுகாப்பது தொடர்பாக கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த புதிய அம்சங்கள் கடந்த 9 முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கடந்த 2012 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 22 பேர் ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு நிலவி வரும் அரசியல் நெருக்கடி சூழ்நிலையில் முதலமைச்சர் கமல்நாத் ஆளுநர் லால்ஜி டாண்டனை சந்தித்து பேசுகிறார். அப்போது மாநிலத்தில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து ஆளுநரிடம் முதலமைச்சர் கமல்நாத் விரிவாக எடுத்துரைப்பார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே பெங்களூருவில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் 19 பேரை பிஜேபி சிறைப்பிடித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. உன்னா பாலியல் குற்றவாளி குல்தீப் சிங் செங்காருக்கு 10 கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவில் பாலியல் வன்முறைக்கு உள்ளான பெண்ணின் தகப்பனார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிஜேபியிலிருந்து நீக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் குல்தீப் சிங் செங்காருக்கு 10 கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தவிர செங்காரும் அவரது சகோதரர் அதுல் செங்காரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நீதிபதி திரு ரமேஷ் சர்மா உத்தரவிட்டார்.
தில்லி கலவரம் தொடர்பாக மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிடிப்பட்ட இவர்களின் பெயர் தன்வீர் மற்றும் குல்ஃபாம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடமிருந்து பல செல்போன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் தடயவியல் பரிசோதனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லாவை விடுவிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நீக்கப்பட்ட பின் ஃபருக் அப்துல்லா வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை வழங்கும் புதிய வெளிச்சம். வருமான வரி வழக்குகளை தீர்க்க புதிய திட்டம் பயன் தருமா என்பது குறித்து கலந்துரையாடுகிறார்கள் எழுத்தாளரும் ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரியுமான பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பட்டய கணக்காளரும் நிதி ஆலோசகருமான ஆர் சுப்பிரத்தனம் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இன்று இரவு 7:30 புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் காண தவறாதீர்கள். நமது பொதிகையில் செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றின் சார்பில் 110 விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார். அதன்படி பல்கலைக்கழக மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு தலா 35 கோடி ரூபாய் வீதம் 210 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று அறிவித்தார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு பல்வேறு பணிகளுக்காக 150 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். வரும் கல்வியாண்டில் 25 புதிய அரசு தொடக்கப் பள்ளிகள் தொடங்கப்படும் என்றும் 10 அரசு தொடக்கப் பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வன உயிரினங்களை அருகில் காணும் வகையில் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விலங்குகள் உலாவிட உலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். சேலம் குறும்பம்பட்டியில் உள்ள சிறுவன உயிரியல் பூங்காவுக்கு அத்தியாவசிய வசதிகளை நிறைவேற்ற 8 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். ஏர் இண்டியாவின் பங்குகளை வாங்குவதற்கான காலக்கெடுவை அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. முன்னதாக இது இம்மாதம் 17ஆம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான அமைச்சரவை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. விண்ணப்பதாரர்கள் கோரிக்கையை ஏற்று இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். சென்னை மண்டல பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற பெண் பத்திரிகையாளர்களுக்கான ஊடக கருத்தரங்கம் சென்னை சாஸ்திரி பவனில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சாந்தகுமாரி, மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் வெங்கடேஸ்வர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேசினர். பணிபுரியும் இடங்களில் ஆரோக்கியமான சூழலை தொடர்வது என்ற தலைப்பில் தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கிரேஸ் ஹெலினா, ஊடகத்துறையில் பெண்கள் என்ற தலைப்பில் மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மியும் பேசினர். அண்ணா பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளில் தேர்வு பெறாமல் மற்றும் தேர்வு எழுத முடியாதவர்களுக்காக சிறப்பு தேர்வுகளை நடத்திட பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு முடிவு எடுத்துள்ளது. 2000ஆவது கல்வியாண்டிற்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இளநிலை மற்றும் முதுநிலை படித்த மாணவர்களுக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் உட்பட்ட கல்லூரிகளில் 2001-2002 மற்றும் 2002-2003 கல்வியாண்டில் கல்வி பயின்ற மாணவர்கள்
தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் தொலைநிலை கல்வி பயின்றவர்கள் உட்பட அனைத்து தேர்வு பெறாத மாணவர்களும் இம்மாதம் 23ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் தகவல்களை அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைய பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். சென்னை மடிப்பாக்கத்தில் சுந்தர விநாயகர் பக்தஜனா சபா ஏற்பாடு செய்திருந்த சுந்தர விநாயகர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பக்தி மக்களுக்கு ஆற்றலை வழங்குவதாகவும் வேறுபாடுகளிலிருந்து மக்களை ஒற்றுமைப்படுத்துவதாகவும் கூறினார். நிலத்தடி நீரை எடுக்க உரிமம் கோரி விமர்சித்துள்ள 690 குடிநீர் ஆலைகளின் விண்ணப்பங்களை பரிசீலித்து 2 வாரங்களுக்குள் தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் வினித் கோத்தாரி, ஆர் சுரேஷ்குமார் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது சட்டவிரோதமாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்தில் கோவிட் நோயை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிருமி நாசினிகள் மூலம் சுத்தம் செய்யப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் இந்த பணிகள் நடைபெறவுள்ளன. மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயணிகளின் நலனுக்காக கொரோனா வைரஸ் தடுப்பு குறித்து செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. தமிழகத்தில் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கான கணக்கெடுப்பு பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதங்கள் குறித்த ஒரு தொகுப்பு. தமிழ்நாட்டில் NPR எனப்படும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கான கணக்கெடுப்பு பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை என்றும், தற்போது நடைபெறவிருப்பது 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் வழக்கமான கணக்கெடுப்பு பணிகள்தான் என்றும் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் இந்த பிரச்சினை குறித்து பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், NPR பணிகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் நேற்று அவைக்கு வெளியே கருத்து தெரிவித்துள்ளார். அவையின் உரிமையை மீறிய செயலாக இருந்தாலும் அமைச்சரின் கருத்தை தாம் வரவேற்பதாக கூறினார். இதுகுறித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென கடந்த சில நாட்களாக திமுக வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டிய துரைமுருகன், அமைச்சரின் கருத்தையாவது இந்த அவையில் தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டுமென்று வலியுறுத்தினார். இதற்கு ஆதரவாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் ராமசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் உறுப்பினர் முகமது அபுபக்கர், மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் தமிமுன் அன்சாரி, முக்குலத்தோர் புலிப்படையைச் சேர்ந்த கருணாஸ் ஆகியோரும் அரசு NPRக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டுவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், ஏற்கனவே கடந்த 11ஆம் தேதி இந்த அவையில் தெரிவித்த கருத்துக்களைத்தான் வெளியே ஊடகங்களிடம் தெரிவித்ததாக கூறினார். தற்போது NPRல் உள்ள 3 புதிய அம்சங்கள் குறித்து மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும், தற்போது வழக்கமான கணக்கெடுப்பு பணிகள்தான் நடைபெறுகிறது என்பதை விளக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எதிர்க்கட்சியினர் பேசும்போதும் சிறுபான்மை மக்களை சந்திக்கும் போதும் அவர்களிடம் அச்சமும் பதற்றமும் ஏற்படும் வகையில் அவர்கள் கருத்து தெரிவிப்பதால்தான் அப்படிப்பட்ட அச்சத்தை சிறுபான்மை மக்களிடமிருந்து போக்குவதற்காக இந்த கருத்தை தாம் தெரிவித்ததாக கூறினார். இதையடுத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் MK Stalin, இந்த கருத்தையே அவையில் தீர்மானமாக கொண்டுவர வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் உதயகுமார், மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டத்தை எதிர்த்து மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றினால் அது செல்லுபடியாகுமா என்பதை எதிர்க்கட்சியினர் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து தெரிவிக்க வேண்டும் என்றார். இதை ஆட்சேபித்து திமுக உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். அவர்களுக்கு எதிராக அஇஅதிமுக உறுப்பினர்களும் குரல் எழுப்பினர். அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் தனபால், எதிர்க்கட்சிகள் கேட்கும் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் போது உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும், இதுபோன்று குரல் எழுப்பக்கூடாது என்று கூறினார். இதே கருத்தை அவை முன்னவர் O Panneerselvamும் தெரிவித்தார். தொடர்ந்து இப்பிரச்சினை பற்றி பேசிய அமைச்சர் உதயகுமார், கடந்த 2010ஆம் ஆண்டு எந்த அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றதோ அதே அடிப்படையில்தான் இப்போதும் பணிகள் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். இந்த கணக்கெடுப்பின் போது எந்த ஆவணங்களும் கேட்கப்படுவதில்லை என்று மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துவிட்ட நிலையில், எதிர்க்கட்சிகள் மக்களை அச்சப்படுத்தும் வகையில் பிரச்சாரம் செய்தால் அதை அரசு வேடிக்கை பார்க்காது என்று கூறினார். இதையடுத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் MK Stalin, மத்திய அரசிடம் என்ன விளக்கம் கேட்டு இருக்கிறீர்கள், அது குறித்தாவது அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி,
சிறுபான்மை மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சியினர் அவைக்கு உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து பேசி வருகின்றனர். இதற்கு உரிய விளக்கம் அளிப்பதற்காகத்தான் வருவாய்த்துறை அமைச்சர் கருத்து தெரிவித்தார். இப்போதைய கணக்கெடுப்பு பணிகள் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. 2003 திமுக இடம்பெற்ற அப்போதைய மத்திய அரசு கொண்டு வந்த NPR சட்டத்தின் அடிப்படையிலேதான் NPR சட்டத்தில் 3 புதிய அம்சங்களை இப்போதைய அரசு சேர்த்திருப்பதாகவும் இதற்கு மாநில அரசு விளக்கம் கேட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 2010 திமுக ஆட்சியின் போது நடைபெற்ற கணக்கெடுப்பு பணிகளைப் போன்றே தற்போதைய பணிகளும் நடைபெறுவதால் மக்கள் எவ்வித பதற்றமோ அச்சமோ கொள்ள தேவையில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகம் அமைதியான மாநிலமாக இருப்பதால் இந்த அமைதி தொடர்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இதன் பிறகு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த பேரவைத் தலைவர் தனபால், வருவாய்த்துறை அமைச்சர் அவையில் பேசியதையும் வெளியே பேசியதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் அவையின் உரிமை மீறல் எதுவும் இல்லை, எனவே இதுகுறித்து தொடர்ந்து விவாதிக்க தேவையில்லை என்று தீர்ப்பளித்தார். ஆனாலும் இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் வெளியே நேற்று அமைச்சர் பேசிய அதே கருத்தை அவையில் இப்போது தெரிவிப்பாரா என்று கேட்டனர். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர், NPR குறித்த பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை, இப்போது நடப்பது சென்சஸ் பணிகள்தான் என்றும் கூறினார். இத்துடன் இந்த பிரச்சினை முடிவுக்கு வந்தது. விருதுநகர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டம் முனைப்போடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2014 மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மக்கள் இயக்கமாக பொதுமக்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நாடு சுகாதாரமாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற உன்னத நோக்கில் தூய்மை இந்தியா திட்டம் தேசிய இயக்கமாக பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் 119,264 தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மாவட்டத்தில் 70% திறந்தவெளி கழிப்பிட பயன்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளன. சுகாதார வசதிகள் 48%லிருந்து 98% அதிகரித்துள்ளது. நடப்பாண்டில் 11 வட்டாரங்களில் 15,992 தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றில் 14,021 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு இதர பணிகள் நடைபெற்று வருகின்றன. விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருத்தங்கல், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய 7 நகராட்சிகளில் நடப்பாண்டில் 20,396 தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளன. மேலும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் தூய்மை காவலர்கள் நியமிக்கப்பட்டு வீடுதோறும் குப்பைகளை சேகரித்து மக்கும் குப்பை, மக்கா குப்பைகள் என தரம் பிரிக்கப்பட்டு தூய்மையை காத்து வருகின்றனர். மொத்தத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் சுகாதாரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. இத்தூய்மை இந்தியா திட்டம் குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில், வரலொட்டியில் தனிநபர் கழிப்பறை கட்டி கொடுத்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதெல்லாம் இப்போ ஓரளவு நிப்பாட்டியாச்சு. தனிநபர் கழிப்பறை கட்டினதுனால எங்களுக்கு கொஞ்சம் அது நல்ல ஒரு பயனாக இருக்குது. வரலொட்டியில் இதுவரை தனிநபர் கழிப்பறை 398 கட்டி கொடுத்துருக்குறோம். அனைத்தும் சிறப்பான பயன்பாட்டில் இருக்குது. இன்னையும் தனிநபர் கழிப்பறை இல்லாதவங்க எத்தனை பேர்னு பார்த்து அவங்களுக்கு கட்டி கொடுக்குறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டுருக்குறோம். அடுத்து தூய்மை இந்தியா திட்டத்தில் குப்பைகளை வந்து முறையாக சுகாதார பணியாளர்கள் முறையாக ஒவ்வொரு வீடுகளாக வாங்கி அதை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து தினந்தோறும் அதை பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தூய்மை இந்தியா திட்டத்தில் எங்கள் பகுதியில் வந்து பல கழிப்பறைகள், தனிநபர் இல்லை கழிப்பறைகள் வந்து நாங்கள் கட்டியிருக்கிறோம். ஏற்கனவே இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சுற்றுச்சூழல் பகுதிகளில் வந்து எல்லாருமே பொது இடத்த கழிப்பிடமாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. திறந்த வழியில் தான் மலம் கழிக்கிறது அதிகமாக இருந்தது. இந்த திட்டம் வந்த பிறகு கிட்டத்தட்ட 1100 பயனாளிகள் நெருக்கி நாங்கள் வந்து அவங்களுக்கு தனிநபர்களில் கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கோம். பொதிகை செய்திகளுக்காக எமது செய்தியாளர் விருதுநகர் கமலக்கண்ணன். அடுத்து வருவது உலக செய்திகள்.
டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியை ஒத்திவைக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ள நிலையில் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேயுடன் அவர் தொலைபேசி மூலம் உரையாடினார். அப்போது சர்வதேச அளவில் கோவிட் தொற்று பரவி வருவதை அடுத்து அதன் பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் போட்டியை ஒத்திவைக்குமாறு ஜப்பான் பிரதமரிடம் அமெரிக்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஜூலை மாதம் 24ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை ஜப்பான் அரசு மேற்கொண்டு வருகிறது. விக்கிலீக்ஸ் விவகாரத்தில் ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செல்சியா மேனிங் என்பவரை விடுதலை செய்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்நாட்டின் விர்ஜீனியா என்ற இடத்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா தடுப்பு முகாமில் இவர் தற்கொலைக்க முயன்றதால் அமெரிக்க நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்துள்ளது. 2017ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா உத்தரவின் பேரில் இவருக்கு 35 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒகுஹாரை எதிர்கொள்கிறார். பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் தென்கொரியாவின் சங் ஜி ஹூங்கை 21-19, 21-15 என்ற நேர் செட் கணக்கில் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் தோல்வியடைந்தார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணை தோல்வியடைந்தது. கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது மற்றும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளின் போது மைதானத்திற்குள் ரசிகர்களை அனுமதிப்பதில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு செய்துள்ளது. கோவிட் வைரஸ் தொற்று அச்சம் காரணமாக ஏடிகே மற்றும் சென்னையின் எஃப்சி அணிகளுக்கு இடையே ஃபட்டோர்டா நகரில் நடைபெறுவதாக இருந்த இறுதிப் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சௌராஷ்டிரா பெங்கால் இடையிலான இறுதிப் போட்டியின் 5வது நாள் ஆட்டத்தை நேரில் காண ரசிகர்கள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. போட்டியை நடத்தும் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகளும் ஊடகத்தினர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அறிவுறுத்தலின்படி அனைத்து லீக் கிளப் நிர்வாகிகள் கூட்டத்தை அகில இந்திய கால்பந்து ஃபெடரேஷன் நிறுத்தி வைத்துள்ளது. பாட்டியாலாவில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி துவங்கும் 3 நாள் தேசிய சீனியர் தடகள போட்டியில் பங்கேற்க 5 வெளிநாட்டு வீரர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை கோவிட் தொற்று அச்சம் காரணமாக இந்திய தடகள கூட்டமைப்பு திரும்பப் பெற்றுள்ளது. கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது மற்றும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளின் போது மைதானத்திற்குள் ரசிகர்களை அனுமதிப்பதில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு செய்துள்ளது. கோவிட் வைரஸ் தொற்று அச்சம் காரணமாக ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை நடத்தலாமா என்பது குறித்து விவாதிக்க அந்த அணிகளின் உரிமையாளர்களுக்கு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அழைப்பு விடுத்துள்ளது. மும்பையில் நாளை நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை தள்ளி வைக்கலாமா அல்லது ரசிகர்களை மைதானத்திற்குள் அனுமதிக்காமல் வீரர்கள் மட்டுமே பங்கேற்கும் வகையில் போட்டிகளை நடத்துவதா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும். கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட அனைத்து விளையாட்டு கூட்டமைப்பு அமைப்புகளும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிகளை பின்பற்ற வேண்டும் என்று விளையாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றுக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், சார்க் நாட்டு தலைவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்த ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லாவை விடுவிக்க அரசு உத்தரவு.
குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்ட விதிகளில் புதிய விதிகளை சேர்த்தது மத்திய அரசு. பல்கலைக்கழக மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தும் வகையில் 210 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டுக்கான கணக்கெடுப்பு பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை. சட்டப்பேரவையில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டி மகளிர் காலிறுதிப் போட்டியில் ஜப்பான் வீராங்கனையை எதிர்கொள்கிறார் பி வி சிந்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.